நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். எனது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்த இந்த ஒரு அறிவிப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு செந்தமிழன் சீமான் என்று அவர் குறிப்பிட்டது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. யாருக்கும் இதுபோன்ற குறிப்புகளை அவர் தரவில்லை என்றாலும் தற்பொழுது இந்த ஒரு அறிக்கைதான் நாம் தமிழர் தொண்டர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுள்ளது. ஏற்கனவே இருவரும் கூட்டணி அமைப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்து வரும் நிலையில் இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. எனது பிறந்த நாளை முன்னிட்டு தொலைபேசி வாயிலாகவும் சமூக ஊடக தளங்கள் வாயிலாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக புதுச்சேரி மாநில மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு கமல்ஹாசன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஜான் பாண்டியன், எஸ்டிபிஐ கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய திரு நெல்லை முபாரக், சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான மதிப்பிற்குரிய திரு கு செல்வப்பெருந்தகை, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய திரு கே அண்ணாமலை, முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய திரு எஸ் திருநாவுக்கரசர், முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு டி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு எஸ் பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு சி விஜயபாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருமதி வானதி சீனிவாசன், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு விஜய் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருமதி தாரகை கத்பத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் என்றும் எனது நெஞ்சிற்கினிய கலைத்துறை சார்ந்த அனைத்து ஆளுமைகள், வழிகாட்டிகள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், ஊடக நிறுவனங்கள், தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள், என் நெஞ்சில் குடியிருக்கும் கழக தோழர்கள், உலகெங்கும் உள்ள என் உயிரினும் மேலான கோடான கோடி சொந்தங்கள், பொதுமக்கள் என அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை உரிதாக்குகிறேன் என்று விஜய் இந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.